வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபிக் அண்ட் டேட்ஸ் ரோல். இந்த ஸ்வீட்டை நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக சர்க்கரை வெல்லம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஸ்வீட்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்குற டேட்ஸ்லேருந்து தான் வருது. இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்திப்பழம் அதுக்கப்புறமா பேரிச்சம்பழத்து கூட நம்ம கொஞ்சம் நட்ஸும் சேர்த்து பண்ண போகிறோம். அது நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரன்ச்சி டெக்ஸ்சர் கொடுக்கும். சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வாயில் போட்டால் கரையிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்வீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. இன்றைக்கி நம்ம ட்ரைட் ஃபிக்ஸ் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழத்தை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் நல்ல நியூட்ரிஷனல் கண்டென்ட்டை ஏற்றும். ட்ரைடு ஃபிக்ஸ்னா நீங்கள் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். ஃப்ரெஷ் ஃபிக்னா அப்படியே தோலை உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற ஃப்ளஷை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் அரை கிலோ அத்திப்பழம் எடுத்திருக்கேன். அத்திப்பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே பொளந்து விட்டுட்டு வெளியில் இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷ் தான் நம்மளுக்கு தேவைப்படும். அத்திப்பழத்தை தோலை உரிச்சதுக்கப்புறமா பிட்டு பாருங்கள். அத்திப்பழத்தை புட்டு பார்த்தா தான் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஏன்னா உள்ளுக்குள்ளே நிறைய புழு இருக்கும். ஸோ புழு இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண இந்த ஃப்ளஷ் எல்லாம் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு 2 கப் அளவுக்கு இந்த ஃப்ளஷ் கிடச்சிது. 2 கப் இந்த அத்திப்பழத்தை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் நல்லா பொடி பொடியாக நறுக்குன்னு நான் பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அத்திப்பழம் எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்துக்கணும். பேரிச்சம்பழத்துலேருந்து கொட்டையை நீக்கிடுங்க. இப்போ இந்த அத்திப்பழம் பேரிச்சம்பழம் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். உங்களால் எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச விழுதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. அதுக்குள்ளேயும் நம்ம நட்ஸ் சாப் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் சூடானதுக்கப்புறமா 1/3 கப் அளவுக்கு நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம். நட்ஸை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் பாதாம், பிஸ்தா, முந்திரி, அதுக்கப்புறமா அக்ரூட் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இந்த நட்ஸை நெய்யில் நல்லா புறப்புறன்னு ஆற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நட்ஸ்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அத்திப்பழம் பேரிச்சம்பழம் விழுத, அதை இந்த நெய்லேயே சேர்த்துட்டு நட்ஸோடு நல்லா கலந்து விடுங்க. விழுது சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிக்கோங்க, இல்லைனா அடிப்பிடிச்சிடும். இந்த பழங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால அந்த ஸ்வீட் கேரமலைஸ் ஆகி உங்களுக்கு ஒரு சூப்பர்ப் டேஸ்ட் கொடுக்கும். நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரூட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஈரத்தன்மை அதில் கண்டிப்பாக இருக்கும். அதோடய ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ கலரி விட்டுகிட்டே இருங்க, இல்லைனா அடிப்பிடிச்சிடும். ஒரு 15-20 நிமிஷம் இதே மாதிரியே நீங்கள் சாட்டை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு மாய்ச்சரெலாம் எவாப்ரேட் ஆகி நல்ல ஒரு திக் மிக்சராக கிடைக்கும். குக் பண்ண உங்களுக்கு கடாயில் ஒட்டாமல் நல்லா உதிர உதிராக வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்கள் இதை வதக்கிட்டே இருக்கணும். இந்த மிக்சர் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் தேன் சேர்த்துருக்கேன். அத்திப்பழம் தேன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காம்பினேஷன். தேன் நம்மளுக்கு அத்திப்பழத்தோடு நல்லா ஒத்து போகிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த ஸ்வீட்டுக்கு நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும். நீங்கள் தேன் சேர்த்தோடனே சூட்டுக்கு நல்லா சீக்கிரமாகவே இது உள்ளே உறிஞ்சிடும். அதனால் தேன் சேர்த்ததுக்கப்புறமா டக்குன்னு கலரி விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகிடுச்சான்னு பாருங்கள். ஒரு சின்ன பால் அளவுக்கு எடுத்து கையில் உருட்டி பாருங்கள், ஒட்டாமல் இருக்கும். நல்லா உருண்டை பிடிக்க வருதான்னு வந்ததுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதை லாக் மாதிரி ஷேப் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்வீட்டை ஷேப் பண்ணுறதுக்கு நீங்கள் தரையோ இல்லைனா ஒரு பிளேட்டை திருப்பி எடுத்துக்கோங்க. பிளேட் மேலே நான் கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். ஆறுன இந்த அத்திப்பழம் பேரிச்சம்பழம் மிக்சரை இந்த நெய் தடவின பிளேட் மேலே வச்சுட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் ஒன்று கூடி வரும். நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா இது ஒரு சிலிண்டர் மாதிரி நம்ம இழுத்து பிடிச்சி ஷேப் பண்ணிக்க போகிறோம். நம்ம நெய் தடவி இருக்கிறதுனால இது நல்லா ஒட்டாமல் அழகாக ஷேப் பண்ண வரும். ஒரு உடன் லாக் மாதிரி தான் நம்ம ஷேப் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ண அழகான சர்க்கிள்ஸ் கிடைக்கும். ஷேப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இதே மாதிரி அந்த பிளேட்டில் வச்சு தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அழகாக ஷேப் ஆகிடும். அங்கங்கே விரிசல் விடுற மாதிரி இருந்தால் ஜென்டில் அப்படியே ஒரு ப்ரெஸ் கொடுங்க. இதை நல்லா ஷேப் பண்ணி லெவல் பண்ணதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும், நல்லா ஸ்டிஃபாக செட் ஆகிடும். ஃப்ரிட்ஜில் செட் ஆகிற கேப்பில் நம்ம இதை வெளில கோட் பண்ணுறதுக்கு கசகசாவை வறுத்து வச்சுக்கலாம். வெறும் கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். கலர் மறந்ததுக்கப்புறம் கசகசாவை எடுத்துகிட்டு பிளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்மளோட ஸ்வீட்டை அது மேலே வச்சுட்டு ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கசகசாலாம் ஸ்வீட்டில் நல்லா ஒட்டிக்கும். டோஸ்ட் பண்ண கசகசா இந்த ஸ்வீட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸும் கொடுக்கும். நீங்கள் கடைகளில் பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி ஸ்வீட்ஸுக்கு மேலே கண்டிப்பாக கசகசாவை ரோல் பண்ணியிருப்பாங்க. அப்படியே நல்லா கசகசாவை ரோல் பண்ணிவிட்டு ஜென்டில் ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அழகாக கசகசா போய் ஸ்வீட் மேலே உட்காந்துரும்.
ரொம்ப ஈஸியாக வீட்லேயே பண்ணக்கூடிய இந்த ஸ்வீட் கடையில் போய் வாங்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது நீங்கள் ஒரு தடவை பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு வச்சு பசங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்கலாம். இல்லை டெய்லி ஒரு ஸ்வீட் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும், ரொம்ப ஹெல்த்தி தான். நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா உங்களோட சுகர் கிரேவிங்ஸ் கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். நம்ம தனியாக எந்த சுகரும் இதில் சேர்க்கலை. ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 week கூட இது நல்லாயிருக்கும். இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தி, சாப்பிடும்போது நடுவில் நடுவில் கிடைக்கிற அந்த நட்ஸ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.